பிள்ளை சூனி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் அதையும் அம்மாவா எங்கே இருந்தாலும் சொல்லுவேன். நான் இருக்கிற இடத்துலேருந்தே அவங்க உடம்பை பார்த்து ஊதி போட்டு விடுவேன். நிறையா உயிரையும் காப்பாற்றியிருக்கேன். அம்பாள் அருளால் நான் காப்பாற்றலை, எல்லாமே அம்பாள் தான். உள்நாட்டிலேருந்து எத்தனையோ பேர் வந்து ஃபோனில் போய்ட்டு என்கிட்ட நிறைய பேர் சுவிட்சமாக இருக்கு, நல்லா இருக்காங்க, உடம்பு பிரச்சனையா இல்லை குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களா இல்லை கிரக கோளாறா இல்லை கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு குறை, எலுமிச்சம்பழம் ஊதி, அம்மாவுடைய குங்குமம், இது தான் நான் கொடுப்பேன். இது நடக்காதுன்னா நடக்காது, நடக்கும்னா நடக்கும், அந்த மாதிரி தான் அம்மா வாக்கு சொல்லுவேன். இது பராசக்தியோட வாக்கு. ஓம் சக்தி. நான் அம்மா ஓம் சக்தி அம்மா. ஏன்னா நான் வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து தீர்த்து வைப்பேன், தீர்த்து வைப்பேன். அவங்க மனசில், அவங்க குடும்பத்தில், அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அம்மானு கூப்பிட்டு என்கிட்ட ஃபோனில் பேசி அவங்களுடைய குறைய சொன்னால் அதுக்கான பரிகாரங்களை சொல்லி அவங்களுக்கு என்ன இருக்குது, எதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அதுக்கான பதிலும் சொல்லுவேன். அதுக்கான பதிலை சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சுவிட்சமாக இருக்க, அதாவது குடும்பம் நல்லபடியாக வர்றதுக்கு அந்த வழியும் சொல்லுவேன். புரியுதுங்களா? சுவிட்சமாக இருக்க. ஆனால் வேறு ஏதாவது கெட்ட சக்திகள் மற்றவங்களால் ஏதாவது வந்திருந்தாலும், ஏதாவது நடந்திருந்தாலும், வேறுனா பிள்ளை சூனி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் அதையும் அம்மாவா எங்கே இருந்தாலும் சொல்லுவேன். நீங்கள் கேட்டால் சொல்லுவேன். அதே அந்த இடத்துல அவங்க இப்போ உதாரணமாக பார்த்தா அமெரிக்கா வெளிநாடுகள்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கேட்டு ஏமா எப்படி எங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது, என்னத்தினால இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. உடம்பு பிரச்சனை, மனசு பிரச்சனை, ஏதாவது காற்று கருப்பு ஏதாவது இருந்தாலும் கேட்பாங்க. அப்போ அம்மா நீ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் செய்யுங்க, உங்கள் உங்களுடைய பேர் நட்சத்திரத்தை கேட்டு அம்மாட்ட வந்து பூஜையில் இதில் பூஜையில் வச்சு அவங்களுக்கு மொதல் பரிகாரத்தை பண்ணிவிட்டு, ரெண்டாவது இங்கேருந்தே நான் இருக்கிற இடத்துல இருந்தே அவங்க உடம்பை பார்த்து ஊதி போட்டு விடுவேன். அவங்க உடம்புல உள்ளதை இறக்கி விடுவேன். இறக்கி விட்டுட்டு அம்மா நீங்கள் உங்கள் தலையில் வச்சு எலுமிச்சம்பழத்தை சுற்றி மூணு நாளைக்கு போடுங்க, உங்கள் உடம்பு நல்லாயிரும், நான் இறக்கிட்டேன், அதே மாதிரி நல்லாயிருவாங்க. அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய என்னோட வாக்கில், அருள்வாக்கில் நிறைய செஞ்சுருக்கேன். நிறையா மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன். நிறையா உயிரையும் காப்பாற்றியிருக்கேன். அம்பாள் அருளால் நான் காப்பாற்றலை, எல்லாமே அம்பாள் தான், பராசக்தி தான். அதனால் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து என்னை கூப்பிட்டு கேட்டாலும் நான் வந்து அங்கே இருக்கிற இடத்துலருந்தே நான் பதில் சொல்லுவேன். அவங்களுடைய கஷ்டத்துக்கோ, கஷ்டங்கள், குடும்ப கஷ்டமோ அல்லது உடம்போட பிரச்சனையோ, பிள்ளைங்களுடைய குழப்பமோ, பிள்ளைங்களுடைய குழப்பம்னா வீட்டில் நான் பிள்ளைங்க சொன்னபடி கேட்காம வீட்டில் தாய் தகப்பான கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் அம்மா சரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு மேலே இருக்கிற அந்த அம்பாள் எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அதே மாதிரி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள ஆதிபராசக்தியாக அம்மா என்னையை வந்து உட்கார வச்சுருக்காங்க. என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் முழுமையாக என்கிட்ட கேட்கலாம். வேறு அவங்க மனசு நிறைவாக கேட்கலாம். இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ பேர் வந்து ஃபோனில் போய்ட்டு கேட்டு என்கிட்ட நிறைய பேர் சுவிட்சமாக இருக்கு, நல்லா இருக்காங்க, அதே மாதிரி உடம்பும் நல்லா இருக்குது, அம்மா நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பரிகாரம் நான் வீட்டிலேருந்தே பண்ணுவேன். ஆனால் அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை, ஆயுசு பிரச்சனை எல்லாத்தையும் அம்மா சொல்லுவேன்.
அவங்க மனநிறைவோடு அம்மாவை நினச்சா நான் மனநிறைவோடு அவங்களுக்கு மனசில் வந்து சொல்லுவேன், மனநிறைவோடு சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் என்னோடய வாக்கு, அம்மாவுடைய வாக்கு, பராசக்தியோட வாக்கு. அதனால் யாருக்கு எந்த கஷ்டம், உடம்பு பிரச்சனையா, இல்லை குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களா, இல்லை கிரக கோளாறா, இல்லை கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு குறை, அதுவும் தோஷங்களா, எதாக இருந்தாலும் அம்மா இருந்த இடத்துலையே சொல்லுவேன். அதாவது இப்போ வந்து மனசு விட்டு, நான் இப்போ வந்து ரெண்டு குழந்தைங்க படிக்கும்போதே பையனும் பொண்ணும் விரும்புகிறாங்க, விரும்புனா பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது. பொண்ணு வந்து நான் இந்த பிள்ளைய தான், இந்த பையனை தான் கட்டிக்குவேன், எனக்கு வேறு பையனை பார்க்காதீங்கன்னு சொல்லுவாப்பில்ல. அப்போ அந்த தாய் தப்பா மனசு கஷ்டப்படும், அவங்க அம்மா என்னைய தேடி வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எப்பமா இது வந்து நல்லதாக இருந்தால் முடித்து வைக்க சொல்லுவேன், நல்லதாக இல்லைன்னா இது வேணான்னு சொல்லிடுவேன். அதுக்கான வழியாக அம்மாவை நினச்சி, நான் என்கிட்ட வந்து வேறு எதுவும் கிடையாது, தெய்வ சக்தி தான், அதனால் அம்மாவை நினச்சி அதுக்கான பொருளை எலுமிச்சம்பழம் ஊதி அம்மாவுடைய குங்குமம் இதுதான் நான் கொடுப்பேன், அதில் சரியாகி அந்த பிள்ளைய விட்டு விலகி அவங்க அம்மா அப்பா சொல்கிற மாதிரி, அவங்க அம்மா அப்பா சொல்கிற மாதிரி பையங்க பையனோ பொண்ணோ அவங்க பார்க்குற பிள்ளையவே கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது நடக்காதுன்னா நடக்காது, நடக்கும்னா நடக்கும், அந்த மாதிரி தான் அம்மா வாக்கு சொல்லுவேன். நடக்குனா நடக்குன்னு சொல்லிடுவேன், நடக்காதுன்னா நடக்காதுன்றுவேன். அதே மாதிரி அவங்க வந்தாலும் அம்மாட்ட போனால் நல்லாயிரும் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ கோடி மக்கள் வந்திருக்காங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன், நிறைய செஞ்சுருக்கேன். எல்லாருக்கும் நல்லது நல்லபடியாக அம்மாங்கிற வார்த்தைக்கு வருவாங்க, அம்மான்தான் கூப்பிட்டு வருவாங்க. நிறைய பேருக்கு நான் அவ்வளோ ஜனங்க வந்தாங்க, இப்போது திரும்பவும் இப்போ அம்மா என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லாருக்கும் நல்லது பண்ண தான் வச்சுருக்காங்க. அவங்கவுங்க குறைய தீர்க்க அம்மா எனக்கு நல்ல வழியை காட்டியிருக்காங்க, மக்கள் குறைய தீர்க்க. இது பராசக்தியோட வாக்கு.